Hi friends, welcome back to Momo with Babyma. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா நைட் டின்னர் and வந்து ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த வந்து என்னது ஆப்பம். அப்ப அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் சுட்டு மாவு சரியில்ல ஃப்ளாப் ஆயி போச்சு. அவ்வளவு மாவு வேஸ்ட் फ्रेंड्स எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்ட புளிக்கவே இல்ல. நான் அதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிட்டேன். யார் ஸ்டைல் வாணா? யார் ஸ்டைல் நான் யூஸ் பண்றேன்டா? அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி இருக்கேன். இன்னைக்கு நான் நல்லா மாவு புளிச்சிருந்தது. காலையில வந்து 10:30 வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்லி மாவு தோசை மாவு இட்லிக்கும் தோசைக்கும் சேர்த்து மாவாட்டிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பத்துக்கும் மாவாட்டி வச்சிருந்தேன். அந்த ஆப்ப மாவு தான் இது. இதுவாயிச்சா? ஆமா, புளிச்சிச்சா? பொங்கிச்சா? புளிச்சிருச்சு. சரியா கலக்கி வச்சிருந்தேன். இப்ப வந்து இத வந்து நம்ம வந்து ஆப்பம் ரெடி பண்ணுவோம். சரியா நல்லாதான் வரும் போல. பாத்து மேல சுட்டுக்காத இருப்பா. அதுக்கு ஏன்பா? இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம என்ன செய்யணும், இது பண்ணும் போல. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணியா கலக்கணும் போல. கட்டியா இருக்கு பாரு, எப்படி வருது பாரு. ஆப்போ பாரு, நல்லா பபிள்ஸ் பபிள்ஸா வருதா? வருது. ஆனா நடுவுல குண்டா இருக்கணுமே. அது இல்லையா? தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்தணும். தண்ணி ஊத்தல நானு, அதனால கொஞ்சம் இதுல வேகட்டும். ஆளுல வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கிக்கலாம். ரொம்ப கெட்டியா இருக்கு. எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போ சோடா போடுவாங்க, தேங்காய் போடுவாங்க, தேங்காய் தண்ணி ஊத்துவாங்க. கரெக்ட்ப்பா. ஆப்போ சோடா போட்டாதான் பொங்கும். இருப்பா ஆப்பம். சரியா தேங்காய் தண்ணி ஊத்துவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பச்சரிசி மட்டும், வெறும் பச்சரிசி மட்டும் போட்டு அந்த கூழ் மாதிரி காய வச்சு கூழ் ஊத்தி எதோ பண்ணி பண்ணுவாங்க. நான் எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். வெறும் இட்லி அரிசி ஒரு டம்ளர், பச்சரிசி ஒரு டம்ளர், கொஞ்சமா இவ்வளவுதான் உளுந்து. இத போட்டுதான் ஆட்டி வச்சிருக்கேன். அப்புறம் சாப்பாடுலயும் சாப்பாடு தேங்காய் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல அந்த மாதிரி அரைக்கும் போது ஆட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நான் எதுவுமே பண்ணல. ஒன்லி இட்லி ரைஸ் அப்புறம் வந்து பச்சரிசி இவ்வளோ உளுந்து தேங்காய் பால் போன வாட்டி மாவியும் தூக்கி கீழே ஊத்துச்சு. ஒரு இது ஃபுல்லா அப்படியே தேங்காய் பாலையும் தூக்கில ஊத்துனேன். சாப்பிட்டு பாரு. ஃபர்ஸ்ட் எலியா நீயாவே மாறு. இன்னும் கொஞ்சம் காய விட்டு வந்துருக்கலாம், வேக விட்டு வந்துருக்கலாம். நம்ம இன்னும் நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும். நல்லா மூணு. ஆமா, அதனால ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டுரு. எப்படி குளம் கட்டி நிக்கணும் ஆப்பத்துல. முருகலா இருப்பார். கிறிஸ்பியா சவுண்ட் கேக்குதா? உடைய இருந்து கேக்குது கேக்குது. நினைக்கிறேன் நீ ஆனா அடை எல்லாம் சுடவே மாட்டேன். ஓகே அலஞ்சாம் போ ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட நிஜமாலே செம்மையாக இருக்குது. பேபிமா சாப்பிட்ருச்சு, இப்போ தான் நான் சாப்பிட்றேன். ஒரிஜினல் ரிவ்யூ. செம்மையாக இருக்கு. இதில் முட்டாப்பம் போடுவாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். புல்சை ஆப்பம். அந்த கோயம்புத்தூர்ல நம்ம ஒரு ஆப்பக்கடையில் சாப்பிடுவோம்ல, அதான்
போடுவாங்க புல்சே ஆப்பம். புல்சே ஆப்பம் கரெக்ட். ஆமா அங்க ஒரு குழம்பு குடுக்கறது சூப்பரா இருக்கும். ஆட்டுக்கால் பாயா மேல அப்படியே மஞ்சள் கருவா ஆனா பண்ணுவாங்க எனக்கு தெரியும். தெரியாது ஞாபகம் இல்ல அந்த கடை செமையா இருக்கும். எப்படி இருக்கு ஞாபகம் அப்படியே வடசட்டி சைஸ்ல அப்படியே இருக்கு. இவனுக்கு மட்டும் பிடிக்காது இவன் மூஞ்ச மட்டும் பாருங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் வச்சிருப்பான் இவன் மூஞ்ச எது செஞ்சாலும் இவன் மூஞ்ச அப்படிதான் இருக்கும். பிளவர் டிசைன்ல கடையில எல்லாம் ஊத்துவாங்க நான் பாத்திருக்கேன் இப்படி 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 கோணல கோணல ஊத்தி இப்படி ஸ்டார் மாதிரி வருவான் ஸ்டார் மாதிரி நானும் ஊத்திருக்கேன். பிளவர் அப்பம் எல்லாம் பண்ணிருக்கிறேன் ஆப்பமே வராது நான் எங்க இன்னைக்கு பிளவர் ஆப்பம் ஊத்துற வரைக்கும் பாருங்க எப்படி பிராக்டீஸ் மீன்ஸ் எ மேன்ஸ் பெர்ஃபெக்ட் எப்படி காருது சூப்பரா இருக்கு. ஆலிசா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி சூப்பரா செந்தீர் அன்னைக்கு ஏதோ தப்பா பண்ணிட்டே இருக்கமன்னு போட்டேன் நானும் பார்த்துதான் இன்னைக்கு அது ட்ரை பண்ண முயற்சி பண்ணா வெற்றி. ஆமா முயற்சி தான் நடக்காது ஒண்ணுமே கிடையாது ரெண்டுக்காக ஒரு தேங்காவை உடச்சி அந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு பேபிமா பிடிக்காது அறவே பிடிக்காது செஞ்சா நிறைய செய்யும் இல்லையா இத்தனை சொப்புலதான் செய்யும். அவருக்கே தெரியாது அவரு குட்டிமண்டையா எனக்கும் நல்லாதான் இருக்கு. நீ எப்பயுமே போடுறேன் போடுறேன் அதுக்கெல்லாம் படம் போட்டாங்க போயிட்டாங்க வர வாயில வந்தா பரவாயில்ல